ஹாய் வெல்கம் பேக் இன் திஸ் வீடியோ ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அபவுட் த ப்ராடக்ட் ஆஃப் சம் அண்ட் சம் ஆஃப் ப்ராடக்ட் எதுக்கு அப்படின்னா கேம் ஆப் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இது பார்த்தினா ஐடியாஸ் இருக்கணும் ஸோ அதுக்காக இதை எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேம்ப் பார்க்கலாம் சம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னா நம்மளே நேம்லேருந்தே சொல்லலாம் இல்லைங்களா ஸோ இதை வந்து எஸ்ஓபி அப்படின்னும் நான் அவங்க கேட்கலாம் ஸோ சம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னா சம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதோடய சம் தான் வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறது அதை பாருங்கள் இன் விச் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் டர்ம்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் ஆர் பீங் சம்ட் டுகெதர் ஸோ வந்து நிறைய ப்ராடக்ட் டேர்ம்ஸை வந்து நம்ம சம் பண்ணுவோம் அதான் வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது ஸோ திஸ் இஸ் நாட் அரத்மெட்டிக்லி மல்டிப்ளை நம்ம வந்து ப்ராடக்ட் அப்படிங்கிறப்போ அரத்மெட்டிக்காக வந்து இன்ட்டு மல்டிப்ளை டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பட் சம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படி இந்த இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது பூலியன் லாஜிக்கல் ஆண்ட் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா ஆண்ட் கேட் ஆர் கேட் அப்படின்னு பார்த்தோம் ஆண்ட் அப்படின்னா டாட் வரும் தட் இஸ் ப்ராடக்ட் அது அதுதான் வந்து நம்ம ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ப்ராடக்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஆண்டிங் ஆண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து ப்ராடக்ட் அதே சம் அப்படின்னா பூலியன் லாஜிக்கல் ஆர் ஓகேங்களா ஆர் அப்படின்னா சம் ப்ராடக்ட் அப்படின்னா ஆண்ட் நெக்ஸ்ட் இதில் மின் டேம் அப்படின்னா என்ன அப்படின்னா மின் டேம் மீன்ஸ் த டேர்ம் தட் இஸ் ட்ரூ ஃபார் மினிமம் நம்பர் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் இன்புட்ஸ் சம் காம்பினேஷன் ஆஃப் இன்புட்ஸ்க்கு தான் வந்து ட்ரூவாக இருக்கும் அது தான் வந்து நம்ம மின் டேம் அப்படின்னு சொல்லுவோம் திஸ் இஸ் ட்ரூ ஃபார் ஒன்லி ஒன் காம்பினேஷன் ஆஃப் இன்புட்ஸ் அதுதான் ஒரு காம்பினேஷன் ஆஃப் இன்புட்ஸ்க்கு வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம மின் டேம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் இப்போது இந்த டேபிள் பாருங்கள் வேரியபிள் இருக்குது மின் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதில் வந்து வேரியபிள் அப்படின்னா நம்ம த்ரீ வேரியபிள்ஸ் எடுத்திருக்கோம் ஸோ எக்ஸ் வைஸ் அட் எடுத்துருக்கோம் நம்மளோட சில இடத்துல பாருங்கள் த்ரீ வேரியபிள்ஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து இதை எப்படி நம்ம இந்த டேபிள் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் அப்படின்னா த்ரீ அப்படின்னா என்ன டூ ப த்ரீ அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டூ பவர் த்ரீ அப்படின்னு போடணும் ஓகேவா டூ பவர் த்ரீ அப்படின்னு போட்டோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வருது எயிட் வருது ஸோ வந்து இதை நான் கொடுக்கல ஜஸ்ட் வந்து ஒரு பென் நோட் ஆர் பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க டூ பவர் எயிட் த்ரீ அப்படிங்கிறப்போ எயிட் வரும் ஏன் நம்ம டூ பவர் த்ரீ போட்டோம் அப்படின்னா இங்கே த்ரீ வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் ஜி அதனால நம்ம டூ பவர் த்ரீ அப்படின்னு போடுறோம் எயிட்டா ஸோ எயிட் அப்படின்னா அதை டூவால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஃபோர் சரிங்களா அப்போ நம்ம எப்படி இந்த டேபிள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸுக்கு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஜீரோஸ் ஃபோர் ஒன்ஸ் அப்புறம் அதை அப்படியே பார்ஷியலில் டிவைட் பண்ணிக்கணும் ஃபோர் தானே அதோடய ஹாஃப் என்ன டூ ஸோ ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் அதாவது டூ ஜீரோஸ் டூ ஒன்ஸ் போடணும் அப்புறம் டூ ஜீரோ டூ ஒன்ஸ் போடணும் அப்புறம் டூவோட ஹாஃப் என்ன ஒன் தானே ஸோ ஒரு ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் அப்படின்னு ஒரு ஜீரோ ஒரு ஒன் ஒரு ஜீரோ ஒரு ஒன் அது மாதிரி போடணும் அதுவே வந்து சிக்ஸ்டி ஃபோர் வேரியபிள்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சிக்ஸ்டீன் வரும் ஏன்னா டூ பவர் ஃபோர் வந்து சிக்ஸ்டீன் அப்போ வந்து நம்ம எயிட் ஜீரோஸ் எயிட் ஒன்ஸ் அது மாதிரி போடுவோம் ஸோ அது மாதிரி நம்ம ஹாஃப் டிவைட் பண்ணி இந்த டேபிள் போடுறோம் இதில் வந்து டேர்ம்ஸ் வந்து நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸ் ஒய் ஜி இருக்குது ஸோ எக்ஸ் ஒய் ஜெட் இருக்குது அப்படின்னா இதில் எக்ஸோட வேல்யூ ஜீரோ ஸோ எக்ஸ் டேஷ் இது வந்து நம்ம எக்ஸ் டேஷுன்னு போடலாம் எக்ஸ் பார்னு போடலாம் என்ன வேணால் போடலாம் ஸோ ரெண்டுமே சேம் தான் எக்ஸ் டேஷும் போடலாம் அது எக்ஸ் பாரும் போடலாம் ஸோ ஒய்யோட வேல்யூவும் ஜீரோ அதனால் ஒய் டேஷ் ஜெட்டோட வேல்யூ ஜீரோ ஸோ ஜெட் டேஷ் அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த டேர்மை நம்ம வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் செட்டில் வேல்யூ வந்து ஒன்று இருக்கிறதுனால நம்ம ஜெட் அப்படி போடுறோம் தென் எக்ஸ்க்கு பாருங்கள் இதுகில் ஜீரோ இருக்கிறதுனால எக்ஸ் டேஷ் இங்கே ஒன்று இருக்குது ஸோ ஒய் ஜெட் டேஷ் அப்படி போடுறோம் ஸோ அதே மாதிரி நம்ம எது எதுக்கு வந்து ஒன்று இருக்கோ அதை வந்து டேரெக்டாக அந்த வேல்யூ போடுவோம் ஜீரோ இருந்தது அப்படின்னா இன்வெர்ட்டடாக போடுவோம் ஜெட் டேஷ்னு போடுவோம் இந்த இடத்துல ஜீரோனால ஜெட் டேஷ் இதில் எல்லாமே ஒன்று இருக்கிறதுனால எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு போட்டுடுறோம் ஸோ இந்த மின் வந்து நம்ம எம் அது மாதிரி ஸ்மால் எம் வச்சு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து எம் ஜீரோ அப்படின்படுவோம் ஸோ எம் ஜீரோ அப்படின்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த டேம்னு எடுத்துக்கணும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம்ஸில் வந்து அவங்க எம் ஜீரோ ப்ளஸ் எம் த்ரீ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எக்ஸ் எக்ஸ் டேஸ் ஒய் டேஸ் ஜெட் டேஸ் ப்ளஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஜெட் அது மாதிரி நம்ம எடுத்துக்கணும் டிஃபால்ட்டாக ஸோ ஓகே இதான் எம் ஜீரோலேருந்து எம் செவன் வரைக்கும் வரும் அதுவே வந்து இதில் ஃபோர் டேர்ம்ஸ் எக்ஸ் ஒய் ஏபிசிடி அப்படின்னு ஃபோர் டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஜீரோலேருந்து எம் ஜீரோலேருந்து எம் ஃபிஃப்டீன் வரைக்கும் வரும் ஸோ இதுதான் வந்து அந்த ட்ரூ டேபிள் ஃபார் மின் டேம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் கொடுப்பாங்க சம்மேஷன் அப்படின்னாலே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் தட் இஸ் மின் டேம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் தட் இஸ் சம் ஆஃப் ப்ராடெக்ட்ஸ் எஸ்ஓபியை வந்து நம்ம இப்படி தான் வந்து ரெப்ரஸன்ட் பண்ணுவோம் இந்த சிம்பிள் வச்சு தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ஸோ இப்போ வந்து சம்மேஷன் அப்படின்னு பார்த்தோம் சம்மேஷன் அப்படின்னா மின் வந்து ரெப்ரஸன்ட் பண்ணுது எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எம் ஃபைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ எந்த டேர்மெல்லாம் ட்ரூ அப்படிங்கிறப்போ எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எம் ஃபைவ் ஸோ இதெல்லாம் தான் ட்ரூ அப்படின்னு அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எந்த டேர்மெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா எம் ஒன்க்கு வந்து எது பாருங்கள் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் ஜெட் ஸோ இது வந்து ட்ரூ அப்போ அதை எடுத்துக்கணும் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் ஜெட் ப்ளஸ் எம் டூ அப்படின்னா இது எக்ஸ் டேஷ் ஒய் ஜெட் டேஷ் ப்ளஸ் எம் த்ரீக்கு என்ன எக்ஸ் டேஷ் ஒய் ஜெட் ப்ளஸ் எம் ஃபைவ்க்கு என்ன எக்ஸ் ஒய் டேஷ் ஜெட் ஸோ அது அப்படி தான் நம்ம வந்து அதில் நம்ம வேல்யூஸ் வந்து எடுத்துப்போம் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அது வருது பார்க்கலாம் இப்போ டைப் ஆஃப் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம்ஸ் ஸோ அதில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா

sum of product அப்படின்னு min அண்ட் in the braces for which the output is true ட்ரூ நம்ம முதல்ல பார்த்தது தான் இதோ பாருங்கள் இப்போ சம்மேஷன் எம் என்னென்ன மின் வந்து ட்ரூவோ அதை வந்து உள்ளே வந்து ப்ராக்கெட் குள்ளே கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி தான் வந்து ஒரு sum ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் வந்து ரெப்ரஸன்ட் பண்ணுவாங்க அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து இப்படி தான் இருக்கும் விச் மீன்ஸ் that த ஃபங்க்ஷன் இஸ் ட்ரூ ஃபார் த மின் ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபைவ் இதில் வந்து எம் ஒன் எம் m5 எம் த்ரீ is கொடுத்துருக்காங்க

இப்போ ஒன் அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன வரும் ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு எடுத்துப்போம் அதனால தான் ஜீரோ அப்படின்னா நம் எக்ஸ்ஆர் ஒய் இது அது மாதிரி எடுத்துக்கலாம் ஏபிசி எடுத்துக்கலாம் ஸோ ஜீரோ ஜீரோ ஒன் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன போடுறோம் ஏபார் பார் சி எம் டூ அப்படிங்கிறப்போ என்ன வரும் ஜீரோ ஒன் ஜீரோ வரும் அதனால் நம்ம ஏ பார் பிசிபார் எம் த்ரீ அப்படிங்கிறப்போ எம் த்ரீ அப்படிங்கிறப்போ என்ன வரும் ஜீரோ ஒன் ஒன் அதனால தான் ஏபார் பிசி எம் ஃபை அப்படிங்கிறப்ப என்ன வரும் ஒன் ஜீரோ ஒன் வரும் அதான் ஒன்னுக்கு வந்து ஏ ஜீரோனா பி பார் ஒன் அப்படின்னா சி ஸோ இந்த மாதிரி நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கணும் இது மாதிரி கொஷினில் கொடுப்பாங்க நம்ம இது மாதிரி சேஞ்ச் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும் அதான் வந்து சம் ஆஃப் ப்ராடெக்ட் அப்படிங்கிறது அதில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கனோனிக்கல் ஃபார்ம் கனோனிக்கல் ஃபார்ம் தான் பார்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் வந்து நான் கனோனிக்கல் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம்ஸ் அது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற மூணு வேரியபிள்ஸுமே அதில் இருக்கும் ரிவர்ஸில் போய் பாருங்கள் அதில் வந்து மூணு வேரியபிள்ஸே இருக்கும் லைக் வந்து இது இதுதான் வந்து கனோனிக்கல் ஃபார்மில் நம்ம இருக்கிறது இது பாருங்கள் இது வந்து கனோனிக்கல் ஃபார்மில் இருக்குது ஏன் அப்படின்னா ஏபிசி நம்ம த்ரீ வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு டேம்லேயும் இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் இது ஒரு மின்டர்ம் இது ஒரு மின் டேம்னு நம்ம பார்த்தோம் ஸோ ஒன்லி ஒன்றொண்டியுமே ஏபிசி இருக்குது அது ஒரு அதோட டைரக்ட் வேல்யூ ஆர் இன்வெர்டட் வேல்யூ எப்படியோ இரு எப்படி இருந்தாலும் அதில் இருக்கும் சம் ஏ பாராக இருக்கும் ஆர் இருக்கும் பியாக இருக்கலாம் ஆர் பி பாராக இருக்கலாம் ஸோ என்ன ஃபார்மில் வேணால் இருக்கலாம் பட் ஒரு ஒரு டேர்ம்லேயும் ஏபிசிங்கிற அந்த மூணு டேம்மே வந்துடுது பாருங்கள் அதுவே நான் கனோனிக்கல் ஃபார்ம் அப்படின்னா நம்ம வந்து அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிடுறோம் ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது சில டேர்ம்ஸ் வந்து போயிடும் இப்போ பார் பி பார் சி ப்ளஸ் இதில் வந்து பாருங்கள் பி பார் ஏ பார் பி வந்து காமனாக இருக்குது அதனால் நம்ம ஏபார் பியை காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா பார் ப்ளஸ் சி ஸோ பார் ப்ளஸ் சி அப்படிங்கிறது ஒன்று அப்போது இந்த இடத்துல வந்து சீங்கிற டேர்மே இந்த இடத்துல எலிமினேட் ஆயிடுச்சு மற்றதுலலாம் இருக்குது இதில் ஸ்ரீ சீங்கிற டேர்ம் வந்து எலிமினேட் ஆகிருச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அதில் யூஸ் பண்ணுற ஒரு வேரியபிள் மிஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து நான் கனோனிக்கல் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்மில் இருக்குது ஸோ வந்து கனோனிக்கல் அப்படின்னா ஒரு ஒரு டேர்ம்லையும் என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறமோ எல்லா வேரியபிள்ஸுமே அதில் இருக்கும் சப்போஸ் ஒரு வேரியபிள் ஏதாவது ஒரு டேம்மில் மிஸ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் நாட் இன் அ கனோனிக்கல் ஃபார்ம் ஸோ தட் இஸ் நான் கனோனிக்கல் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் மினிமல் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் நம்ம வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கோம் பட் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கும் அது பட் உள்ளதுலேயே ரொம்ப மினிமமாக சிம்பிளிஃபை பண்ணணும் எதுக்காக நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம் நம்ம வந்து ஒரு சர்க்கியூட் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம் இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் இருந்தது அப்படின்னா அதிலிருந்து நம்ம லாஜிக்கல் சர்க்கியூட் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ நிறைய சர்க்கியூட் வந்து இப்போ நிறைய கேட்டு தேவைப்படும் பெருசாக காம்ப்ளிகேட்டடாக இருந்தது அப்படின்னா நிறைய கேட்ஸ் வந்து நிறைய ஹேண்ட் கேட்ஸ் நிறைய ஆர்கேட்ஸ் அது மாதிரி தேவைப்படலாம் நம்ம அந்த மாதிரி இல்லாமல் அந்த எக்ஸ்ப்ரெஷனை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சம் லிமிட்டட் கேட்ஸ் யூஸ் பண்ணால் போகிறோம் ஸோ அதுக்காக எவ்வளோக்கு எவ்வளவு அதை வந்து சிம்பிள் பண்ண முடியுமோ அதுதான் வந்து மினிமல் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் ஸோ ரொம்ப மோஸ்ட் சிம்பிளி சப் எக்ஸ்ப்ரெஷனை தான் வந்து நம்ம சம் ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸ்ப்ரெஷனை தான் வந்து மினிமல் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம் பட் இதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது பூலியன் அல்ஜிப்ரா வச்சு நம்ம பண்ணுவோம் பட் அதை விட இன்னும் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறோம் அப்படின்னா கே மேப் தட் இஸ் கர்னா மேப் தான் வச்சு நம்ம யூ மினிமல் சம் ஆஃப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்காக தான் நான் இதை ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ கே மேப் எதுக்காக அப்படின்னா இந்த மினிமல் சம் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நம்ம பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம கே மேப் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ மினிமல் சம் ஆஃப் ப்ராடக்ட் வந்து எப்படி பண்ணுறது கே மேப் யூஸ் பண்ணி பண்ணுறது ஸோ அது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் நம்பர் ஆஃப் கேட்ஸ் அண்ட் இன்புட் லைன்ஸ் ஸோ நிறைய காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் மினிமம் நம்பர் ஆஃப் கேட்ஸ் அண்ட் இன்புட் லைன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக தான்

இப்போ லைக் வந்து ஏபிசி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க இதில் வந்து என்னென்ன வேல்யூஸ்லாம் ட்ரூ அப்படின்னு நான் அவங்க கொடுத்துருக்காங்க ட்ரூ எதுவோ அதுக்கு மட்டும் நம்ம வந்து ஒன் போடுவோம் இதை டீட்டெயிலாக நம்ம கே மேப்பில் பார்க்கலாம் இப்போ ஜஸ்ட்டு ஒரு இதுக்காக சொல்கிறேன் ஸோ இதுவரை ஒரு கே மேப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து நம்ம இந்த வேல்யூஸ் கொடுக்குறோம் த்ரீ வேரியபிள்ஸ் அப்படின்னா ஏ இங்கே கொடுத்துட்டு பிசியை வந்து இங்கே கொடுத்துருவோம் இதில் எப்படின்னா ஏக்கு வந்து ஜீரோ ஒன்னுன்னு கொடுத்துட்றோம் அதே மாதிரி பிசி பக்கம் போகும்போது ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா அந்த வேல்யூக்கும் அதுக்கு நெக்ஸ்ட்டு வர வேல்யூக்கும் ஒரு பிட்டு தான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கணும் அதனால தான் ஜீரோ 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 ஒன் அப்படின்னு கொடு ஸோ வந்து ரெண்டுக்கும் ஒரு பிட் தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கணும் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இப் இப்போ ஏஏ நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க இது ஜீரோ அப்படின்னா இதுக்கு ஒன் பிட் வந்து டிஃபராக இருக்குது ஓ டோட்டலாகவே ஒன் பிட்னால ஒன் பிட் டிஃபர் இதுவே டூ பிட் அப்படின்னு வச்சுக்கோங்க ஜீரோ ஜீரோ அப்படிங்கிறப்போ இதுக்கும் இதுக்கும் ஒரு பிட் தான் வந்து சேஞ்ச் ஆகணும் இந்த இடத்துல ஜீரோ இருக்குது அப்படின்னா இங்கே ஜீரோ நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு பிட்டு தான் ரெண்டுக்கும் டிஃபர் பாருங்கள் அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது நம்ம ஏன் டென்னை வந்து டென் இல்லை சாரி ஜீரோ 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 ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் அதான் நம்மளோட சீக்வன்ஸ் இல்லைங்களா நம்ம ஆனால் இங்கே சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கோம் நோட் பண்ணிங்களா ஜீரோ 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 ஒன் 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 அப்புறமா தான் ஒன் ஜீரோ போட்டிருக்கோம் ஏன் அப்படின்னா இந்த ஒன் ஜீரோவை நம்ம இங்கே போட்டிருந்தோம் அப்படின்னா டோட்டலாக டூ பிட்ஸுமே வந்து அப்படியே இன்டர்ச்சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ அப்படி இருக்கக்கூடாது நமக்கு வந்து கேமப்படி ஒரு பிட்டு தான் வந்து சேஞ்சாயிருக்கணும் இது வந்து இன்னும் டீட்டெயிலாக நான் அந்த வீடியோவில் போடுவேன் ஆனாலும் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனால் அதை பார்த்துக்கோங்க ஸோ ஜீரோ அப்படிங்கிறப்போ இதில் வந்து ஒரு பிட் தான் சேஞ்ச் ஆகுது நெக்ஸ்ட் பிட் ரெண்டுக்குமே சேமாக இருக்குது அட்லீஸ்ட் ஒரு பிட் ஒரு பிட் மட்டும்தான் வந்து அதில் சேஞ்ச் ஆகணும் நெக்ஸ்ட் இதுவும் இதையும் கம்பேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் பிட் வந்து சேமாக இருக்குது ஒரு பிட் தான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இதுதான் வந்து அதோடய ஃபார்மேட் அதனால தான் நம்ம எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ எந்த டேர்ம் எந்த மின் டேம் எல்லாம் ட்ரூவோ அதுக்கு மட்டும் நம்ம ஒன் ஃபில் பண்ணுவோம் ஓகேவா இப்போ வந்து ஒன்னுங் ஒன் ட்ரூ டூ ட்ரூ சாரி டூ வந்து ட்ரூ த்ரீ அப்படிங்கிறது ட்ரூ இது எப்படி ஒன்றுன்னு நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா ஜீரோ ஜீரோ ஒன் இந்த டேம்மை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இந்த டேர்ம் வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஜீரோ இதில் இருக்குல்ல அதனால் ஜீரோ ஒன் ஒன் இதை வந்து நம்ம இந்த டேம் இந்த இடத்த எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா ஜீரோ ஒன் ஜீரோ இது அப்படின்னா ஒன் ஜீரோ ஜீரோ இது வந்து ஒன் ஜீரோ ஒன் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த இதில் பண்ணிப்போம் ஸோ இது மாதிரி குரூப் பண்ணிப்போம் டூ டூவாக வந்து குரூப் பண்ணிக்கலாம் ஸோ வந்து எல்லாமே வந்து நம்ம சர்க்கிள் பண்ணியிருக்கணும் ரவுண்டுக்குள்ளே வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் அப்போ ஸோ இந்த டபுள் ஜீரோ வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த டபுள் ஜீரோவும் சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இது ரெண்டுக்குமே எது காமன் அப்படின்னா ஜீரோ ஒன் வந்து காமன் இதுக்கும் ஜீரோ ஒன்றில் தான் இருக்குது இந்த ஒன்னும் ஜீரோ ஒன்னில் தான் இருக்குது ஸோ ஜீரோ ஒன் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல பிசி தானே இருக்குது ஸோ பி இருக்கிற இடத்துல ஜீரோவும் சி வந்து ஒன்றுன்னு எடுத்துக்கணும் ஜீரோ வந்துச்சுன்னா நம்ம எப்படி போடுவோம் பி பார் சி அதான் இங்கே வந்திருக்கு பாருங்கள் அதே இதை எடுத்துகிட்டு பாருங்கள் இதுக்கு எது காமன் ஜீரோவில் வந்து காமனாக இருக்குது ஸோ ஏ வந்து ஜீரோ அதான் ஏ பார் அப்படின்னு போட்டுட்டோம் நெக்ஸ்ட் இந்த பிசி இந்த ரோவில் எது காமன் இது வந்து ரெண்டுக்கும் டிஃபர் ஆயிடுச்சு இதுக்கு ஒன் வருது இதில் வந்து ஜீரோ வருது ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும்தான் ரெண்டுக்குமே காமனாக ஒன் வருது ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம்ங்கிறப்போ எதை குறிக்கும் அது பி பியை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும் ஸோ ரெண்டுமே ஒன் அப்படிங்கிறப்போ பி ஒன்றுன்னா பி தான் அதனால தான் ஏ பார் பி அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ இப்படி தான் வந்து நம்ம மினிமல் சம் ஆஃப் ப்ராடெக்ட் வந்து ஃபைன் பண்ணுவோம் யூஸிங் கேம் ஆப் ஸோ இதுதான் த்ரீ த்ரீ ஃபார்ம்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இப்போ வந்து ஸ்கீமேட்டிக் டிசைன் ஆஃப் சம் ஆஃப் ப்ராடக்ட் இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் கோல் ஒரு எதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லாஜிக்கல் டிசைனை வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்து கனோனிக்கல் ஃபார்ம் படி பாருங்கள் எல்லா டேர்ம்ஸுமே இருக்குது சரிங்களா இதான் வந்து அந்த கனோனிக்கல் ஃபார்ம் அஃபிகோல் டு ஏ பார் பி பார் சி ப்ளஸ் ஏ பார் பி சி பார் ப்ளஸ் ஏ பார் பி சி பிளஸ் ஏ பி பார் சின்னு இருக்குது ஸோ இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா இதுக்கு வந்து ஏ எடுக்கிறோம் பிபாரை பார் இதுக்கு சேர்க்குறோம் ஃபஸ்ட்டுக்கு தென் சிங்கிற இன்புட் கொடுக்குறோம் அதே மாதிரி செகண்ட் ஹேண்ட் கேட்டுக்கு வந்து என்ன கொடுக்கணும் ஏ பார் கொடுக்கணும் பி கொடுக்கணும் சி பார் கொடுக்கணும் அதே மாதிரி இப்படி எல்லா இதுக்குமே நம்ம த்ரீ இன்புட்ஸ் கொடுத்து அது கிடைக்கிற அவுட் வந்து நம்ம சம்மேஷன்னா என்னன்னு பார்த்தோம் ஆர் ஸோ இது எல்லாத்துக்கும் கிடைக்கிற அவுட்புட் எடுத்து நம்ம சம்மேஷன் ஆர் பண்ணிட்ருவோம் அப்போ தான் அவுட்புட் வந்து கிடைக்கும் ஸோ இந்த கேட் பாருங்க இந்த டிசைன் பாருங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அதுவே மினிமல் ஃபார்ம் நம்ம கே மேப் படி நமக்கு கிடைச்ச இது வந்து பார் சி பிளஸ் பார் பி ஸோ அது வந்து ஜ நம்ம டேரக்டாகவே வந்துட்டு பார் இந்த செகண்ட் டேம் வந்து ஃபஸ்ட் இன்புட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ ஏபார் டாட் பி அதே மாதிரி இங்கே கொடுக்கும்போது பார் சி அது ரெண்டையும் ஜஸ்ட் நம்ம ஆர்பன்னா போறோம் அப்போ வந்து இதுக்கும் இதுக்கும் பாருங்க எவ்வளவு சிம்பிளிஃபைடா இருக்கு இந்த ஒரு யூஸ்க்காக தான் நம்ம வந்து மினிமல் ஃபார்ம் யூஸ் இந்த மினிமல் ஃபார்ம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கே மேப் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம் நம்ம என்ன பார்த்தோம் சம் ஆஃப் ப்ராடக்ட் இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம் அப்போ உங்களுக்கே ஃபர்ஸ்ட் மாதிரியே நம்ம நேம்ல இருந்து எடுத்துக்கலாம் எப்படி அப்படின்னா சில சம்ஸ் இருக்கும் அதோட ப்ராடக்ட் தான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம் அப்படிங்கிறது சேம் அதே மாதிரி தான் இதில் வந்து நம்ம அரத்மெட்டிக் ப்ராடக்ட்டுன்னு சொல்கிறது அரத்மெட்டிக் ப்ராடக்டை ரெப்ரஸண்ட் பண்ணுறது கிடையாது ஆண்டும் சம் அப்படிங்கிறது ஆறும் ஓகேங்களா ஸோ இதுலேயும் அதே மாதிரி டைப்ஸ் இருக்குது கனோனிக்கல் ப்ராடக்ட் ஆஃப் சம் ஃபார்ம் நான் கனோனிக்கல் ப்ராடக்ட் ஆஃப் சம் ஃபார்ம் மினிமல் ப்ராடக்ட் ஆஃப் சம் ஃபார்ம் சேம் அதே தான் பட் இதில் வந்து அந்த ஃபார்ம்ஸ் மட்டும் டிஃபர் ஆகும் எப்படின்னு பார்க்கலாம் இதுதான் அதோட வேரியபிள்ஸும் வந்து மேக்ஸ்டம் அதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம் மின் டம் அப்படின்னு யூஸ் பண்ணோம் இதில் அப்படியே நம்ம வந்து மாற்றிடணும் சைனையும் மாற்றிடணும் இதையும் மாற்றிடணும் இப்போ பாருங்கள் எக்ஸ் வை ஜி இருக்குது ஜெட் இருக்குது அப்படின்னா ஜீரோ ஜீரோ ஜீரோங்கிறப்போ மின் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் ஜீரோ வந்ததுன்னா எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் ஜெட் டேஷ் அப்படின்னு சொல்லணும் பட் இந்த இடத்துல நம்ம அப்படி பண்ண மாட்டோம் மாற்றி போடுவோம் ஜீரோ வந்ததுன்னா டேரெக்டாகவே அந்த டம்மை போடுவோம் எக்ஸ் ப்ளஸ் பட் அங்கே வந்து நம்ம டாட் யூஸ் பண்ணோம்ல இங்கே ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இங்கே வந்து ஒன் வந்தால் தான் நம்ம வந்து ஜெட் டேஷன்னு போடுவோம் ஓகேங்களா இங்கே சைன் சேஞ்ச் பண்ணதுனால நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணி தான் போடுறோம் ஸோ எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான் ஸோ வந்து நம்ம மேக்ஸ் டம்மை வந்து கேபிட்டல் எம்ல தான் யூஸ்வலாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம் மின் டம் அப்படின்னா ஸ்மால் எம் ஜீரோ எம் ஒன் அது மாதிரி யூஸ் பண்ணுவோம் கனோனிக்கல் ப்ராடக்ட் ஆஃப் சம் ஃபார்ம் இதுவும் அதே தான் ஒரு டேர்ம் இருக்குது அப்படின்னா த்ரீ அந்த வேரியபிள்ஸ் வந்து மூணு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த த்ரீ வேரியபிள்ஸுமே வந்து ஈச் டேர்மில் வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் சம் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து சம் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் அதில் வந்து நம்ம சமேஷன் யூஸ் பண்ணோம் இங்கே வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ப்ராடக்ட் ஆஃப் சம்மை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா பை and அண்ட் terms, அதில் வந்து சமேஷன் அண்ட் மின் terms யூஸ் பண்ணோம் இதில் வந்து ப்ரா பை அண்ட் terms வந்து யூஸ் பண்ணுறோம் so max term வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இது பாருங்க ஃபார் விச் output is இஸ் ஃபால்ஸ் இன் ப்ராக்கெட்ஸ் ஸோ எந்த அவுட்புட்லாம் வந்து ஃபால்ஸோ அதை தான் வந்து நம்ம ப்ராக்கெட்டில் வந்து கொடுப்போம் அதில் வந்து எது ட்ரூவோ அதை வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்போம் அதுவே மேக்ஸ்டம் அப்படின்னா ஃபார் விச் அவுட்புட்ஸ் ஃபால்ஸ் இன் ப்ராக்கெட்ஸ் ஓகேங்களா இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதில் வந்து அவுட்புட் எதுக்கெல்லாம் ட்ரூவோ அதை வந்து ப்ராக்கெட் குள்ளே கொடுப்போம் ஃபார் மின் டம்ஸ் ஃபார் மேக்ஸ் டேர்ம்ஸ் ஆர் அண்ட் டுகெதர் ஃபார் விச் அவுட் இஸ் ஃபால்ஸ் எதுக்கெல்லாம் அவுட்புட் ஃபால்ஸோ அதுதான் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து எஃப் அப்படிங்கிறப்போ ப்ராக்கெட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து எக்ஸ்பேண்டிங் த ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ணணும் எம் ஜீரோ டாட் அதை வந்து நம்ம சமேஷன் யூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸுன்னு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா இது வந்து ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால எம் ஜீரோ டாட் எம் ஃபோர் டாட் எம் சிக்ஸ் டாட் எம் செவன் டாட் அது மாதிரி யூஸ் பண்ணுறோம் ஸோ புட்டிங் மேக்ஸ் டேம்ஸ் எம் ஜீரோ அப்படிங்கிறப்போ எம் ஜீரோ அப்படிங்கிறப்போ என்ன வரும் நமக்கு வந்து ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு வரும் ஜீரோ 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 வரும்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படி தானே நம்மளோட அந்த டேபிள் படி ட்ரூத் டேபிள் படி வந்துச்சு அதே தான் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டாட் நம்ம டாட் போடலாம் ஆர் டாட்டை இக்னோர் கூட பண்ணிடலாம் அது வந்து எதுவுமே போடல அப்படின்னாலே டிஃபால்ட்டாக டாட்டுன்னு தான் நம்ம நினச்சிக்கணும் ஸோ ஃபோர் அப்படிங்கிறப்ப என்ன வரும் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னா என்ன போடணும் ஏ பார் ப்ளஸ் ஜீரோன்னா பி ப்ளஸ் சி அதே மாதிரி சிக்ஸ் அப்படிங்கிறப்போ ஒன் ஒன் ஜீரோ அப்போது ஒன் ஒன் அப்படிங்கிறப்போ ஏ பார் பார் ஜீரோனால் ப்ளஸ் சி எம் செவன் அப்படிங்கிறப்போ ஒன் 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 அப்போ எல்லாமே வந்து பாரில் தான் வரும் ஏ பார் ப்ளஸ் பார் ப்ளஸ் சி பார் ஸோ இதுதான் வந்து கனோனிக்கல் ஃபார்ம் ஏன் அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு ஒரு டேம்லையுமே ஒரு ஒரு டேர்ம்லேயுமே த்ரீ வேரியபிள்ஸே இருக்குது இதுலேயும் ஏபிசி இருக்குது இதுலேயும் ஏபிசி இருக்குது அது வந்து இதான் இதில் போட்டிருக்காங்க இப்போ தனோனிக்கல் ஃபார்ம் கண்டெய்ன்ஸ் ஆல் இன்புட்ஸ் எய்தர் காம்ப்ளிமெண்டட் ஆர் நான் காம்ப்ளிமெண்டட் இன் எச் ஈச் சம் டேம் ஸோ ஒரு ஒரு சம் டேர்ம்லேயும் காம்ப்ளிமெண்டட் டேர்மோ ஆர் நான் காம்ப்ளிமெண்டட் டேர்மோ எப்படி வேணால் இருக்கலாம் பட் ஒரு ஒரு டேர்ம்லேயும் எல்லா இன்புட்ஸுமே இருக்கணும் அப்படின்னு இதில் வந்து நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் வந்து ஏபிசி ஸோ அது எல்லாமே இருக்குது ஒரு ஒரு டேர்ம்லேயும் இருக்குது நான் கனோனிக்கல் ஃபார்ம்னா இதே தான் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று இல்லை அப்படின்னா அது வந்து நான் கனோனிக்கல் ஃபார்ம் இதில் வந்து இப்போ த்ரீ டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இது வந்து நம்ம மொதல் பார்த்தது தான் ஸோ அதில் வந்து எல்லா எல்லா வே இன்புட்ஸுமே இருக்குது இதில் பாருங்கள் இதில் இந்த த்ரீ இதில் ஏபிசி இருக்குது இதுலேயும் ஏபிசி இருக்குது இதில் ஏ மிஸ் ஆகுது ஸோ அந்த மாதிரி மிஸ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் இன் நான் கனோனிக்கல் ஃபார்ம் அது பிறகு அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி இது மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிஏ இது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஏ டூ ஏ பார் ஜஸ்ட் மல்டிப்ளை தானே நம்ம பண்ணுவோம் ப்ளஸ் b இன்ட்டு பி அடுத்து b a சி ப்ளஸ் அது மாதிரி simplify பண்ணி பாக்கும் போது ஒரு இதில் வந்து நமக்கு டேர்ம்ஸ் வந்து ஒரு ஒரு இன்புட்ஸ் வந்து காணா போயிருக்கு so it is என் non-canonical form மினிமல் ப்ராடக்ட் ஆஃப் சம்ஃபார்ம் அதே மாதிரி தான் நம்ம வந்து கேமாப் யூஸ் பண்ணுறோம் எதுக்காக அப்படின்னா மினிமல்லான ஒரு வெரி வெ வெ மோஸ்ட் சிம்ப்ளிஃபைடு ஃபார்மை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து கேமாப் யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து நம்ம அதில் வந்து என்னென்ன இருந்துச்சோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன் போடுவோம் இதில் வந்து என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதோ அதுக்கு வந்து ஜீரோ போட்டு ஜீரோவை வந்து நம்ம குரூப்பிங் பண்ணுவோம் அங்கே வந்து ஒன் போட்டு ஒன்றை குரூப்பிங் பண்ணோம் இதில் ஜீரோ போட்டு ஜீரோவை வந்து குரூப்பிங் பண்ணுவோம் என்னென்ன டர்ம்ஸ் அதில் இருக்குதோ லைக் வந்து எம் ஜீரோ அப்படின்னா அதுகளை வந்து நம்ம ஜீரோ போடுவோம் ஓகேங்களா அது மாதிரி எம் ஃபோர் அப்படின்னா அதுக்கு ஜீரோ போடுறோம் எம் சிக்ஸுக்கு வந்து ஜீரோ போடுறோம் எம் செவனுக்கு வந்து எம் சிக்ஸுக்கு ஜீரோ போடுறோம் எம் செவனுக்கு ஜீரோ போடுறோம் ஸோ என்னென்ன டர்ம்ஸ் அதில் கொடுத்துருக்காங்களோ மேக்ஸ் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஜீரோ போடணும் தென் ஜீரோ வந்து நம்ம குரூப்பிங் பண்ணணும் டூ டூவாக குரூப் பண்ணோம் அப்படின்னா இதில் எது காமன் பாருங்கள் பிசி காமன் ஸோ பிசிக்கு வந்து ஜீரோ ஜீரோ வந்திருக்கு நம்ம வந்து மின் டேம்மில் வந்து ஜீரோ ஜீரோ வந்துச்சுன்னா பி டேஷ் சி டேஷன்னு போடுவோம் இங்கே எப்படி போடணும் பி ப்ளஸ் சின்னு போடணும் அதே இந்த இடத்துல பாருங்கள் எது காமன் அப்படின்னா ஒன் ஏ வந்து காமன் ஒன் வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஏ பார் போடணும் இந்த இடத்துல எது காமன் நமக்கு பி காமனாக வந்திருக்கு ஸோ ப்ளஸ் பி பார் ஏன்னா ரெண்டுமே வேல்யூ ஒன் வந்திருக்கு ஒன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பார் போட்டுருவோம் ஸோ அப்படியே இன்ட மாற்றி போடுறது தான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம் இதுவும் அப்படி தான் சேம் அந்த ஃபர்ஸ்ட்டு வந்து நான் கனோனிக்கல் ஃபார்மில் இருக்கும்போது அந்த டிசைன் வந்து வெரி காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அதே நம்ம சிம்பிளிஃபை மினிமம் ஃபார்ம் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா சிம்பிஃபைடாக இருக்கும் ஸோ இதான் வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் சம் ஸோ இது தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா கேம் ஆப் வந்து உங்களுக்கு அதில் சில இதில் வந்து மின்டம் மேக்ஸ்டம் சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படிலாம் வரும்போது உங்களுக்கு அப்படின்னா என்னென்ட்டு வரும் அதனால தான் நான் இது பண்ண சொல்லி நெக்ஸ்ட் அது போகலான் இருக்கேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு கெட் மோர் வீடியோஸ் அது வீடியோ இஃப் யூ லைக் இட் கமண்ட் யூ வேலியபிள் ஃபீட்பேக்